திமுகவிலும் உட்கட்சி மோதல். கடுமையாக மோதிக்கொண்ட மூத்த திமுக நிர்வாகிகளான திருச்சி சிவா, கே என் நேரு, அடுத்த நாளே முடிவு கட்டிய ஸ்டாலின், திடீர் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பங்கேற்ற போது அந்த நிகழ்ச்சிக்கு திருச்சி எம்பி சிவாவின் பெயர் இல்லாமல் இருப்பதாகவும், அவருக்கு முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறியும் அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர் கே என் நேருக்கு கருப்பு கொடி காட்டி அவருக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீட்டிற்கு குவிந்து வீட்டின் முன்பக்கம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது கற்களை வீசினார்கள். அங்கிருந்த சன்னல் கண்ணாடிகளையும் உடைத்தனர். அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் அடித்து நொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் நேருவின் காரை வழிமுடித்த சம்பவத்தில் திருச்சி சிவா ஆதரவாளர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் திருச்சி எம்பி சிவாவின் வீடு மீது அமைச்சர் கே என் நேரு ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக சிலர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே திருச்சி காவல் நிலையத்தில் புகுந்த திருச்சி சிவா ஆதரவாளர்கள் மீது அமைச்சர் நேரு தரப்பு தாக்குதல் நடத்தினார்கள். பதிலுக்கு திருச்சி சிவா ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்தியதில் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் காவல் நிலையத்திற்குள் இருந்த நாற்காலியை எடுத்து திருச்சி சிவா ஆதரவாளர்கள் மீது அமைச்சர் நேரு ஆதரவாளர்கள் வீசினர். இதனை தடுத்த பெண் காவலர் சாந்தி காயமடைந்தார். அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த சம்பவத்தால் திருச்சி திமுகவில் 2 நாட்களாக பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் திருச்சி சிவாவை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அமைச்சர் கே என் நேரு சந்தித்து பேசினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு, மனம் விட்டு நானும் சிவாவும் பேசினோம், இதுபோல் இனிமேல் நடக்காது, முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதால் சிவாவை சந்தித்தேன், மோதல் சம்பவத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய திருச்சி சிவா அவர்கள், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்கப்போவது நல்லவையாகவே இருக்கட்டும், நேருவின் பணியை என்னால் ஆற்ற முடியாது, என் பணியை அவரால் செய்ய முடியாது என்று தெரிவித்தார் திருச்சி சிவா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலும் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வரும் இந்த சூழ்நிலையில் திமுகவிலும் உட்கட்சி மோதல் என்ற செய்தியை கேட்டு ஸ்டாலின் அதிர்ச்சியடைந்ததாகவும், இதற்கு உடனே முற்றுப்புள்ளி வைப்பதற்காக திருச்சி சிவாவையும் கே என் நேருவையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதன் பேரிலேயே நேற்று கே என் நேரு திருச்சி சிவா வீட்டிற்கு நேரடியாக சென்று சமாதானம் பேசி இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில்தான் உட்கட்சி மோதல் வளர்ந்து கொண்டே போகிறது என்றால், திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்ட அடுத்த நாளே முடிவு கட்டிய ஸ்டாலினை தற்போது திமுகவினர் பாராட்டி வருகிறார்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.